அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விதிவிலக்காக திகழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெபோசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீஃப் அண்ட் கிராஸ், முதல் விசாரணை குறுக்கு விசாரணை இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம டெபோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெபோஷனில் முதல் விசாரணை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய குறுக்கு விசாரணை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் ப்ராக்டிஸ்க்கு, அதே சமயம் டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு டெபோஷன் மாடலில் நம்மளுக்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் குவெஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சீஃப் ஏற்கனவே பார்த்தோம், அந்த திருட்டு வழக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் யாரோ திருடுட்டு போனதாக அந்த சீஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நபரை வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இப்போ கிராஸ் பண்ண போகிறாங்க. சரி, யார் வந்து அந்த பொருளை திருடினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ அவருடைய பதில் என்னவாக இருக்கும், ஐ கெனாட் ஐடென்டிஃபை பர்சன்ஸ் ஆஸ் டு ஹூ had broken up, opened the front door of my house and stolen gold jewels, silver articles, silk sarees from my house. இப்போ இதை டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணலாமா? ஃப்ரம் ஆர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல கடைசியாக ஹவுஸ்க்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ அப்போ வேறு எங்கேயா ஃபுல் ஸ்டாப் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, அதனால் நம்ம கடைசியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் இல்லை என் வீட்டில் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். என் வீட்டில் வீடுன்னு சொன்ன பிறகு அடுத்தது இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கரெக்டாக வராது. அப்போ என்ன அடுத்தது சொல்லணும், வீட்டில் கதவு திறந்து உடச்சி அதுக்குள்ளார போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தது சொல்லணும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டு நம்ம போடுறோம். ஸோ என் வீட்டில் முன்வாசலில் இல்லை முன் கதவை உடைத்து எங்கள் வீட்டிற்குள் புகுந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. வீட்டிற்குள் நுழைந்து என்னென்ன பொருள்லாம் எடுத்திருக்காங்க, stolen golden jewels, silver articles, silk sarees, etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும், தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் பட்டுப்புடவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இது என்ன பண்ணியிருக்காங்க, திருடி இருக்காங்க. ஸோ அதனால் திருடி உள்ளனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா களவாடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ களவாடியவர்களை ஐ கான் ஐடென்டிஃபை பர்சன்ஸ், கண்டறிய இயலாது, அடையாளம் காண இயலாது. ஸோ இந்த பொதுவாக டெபோஷன் பொறுத்த வரைக்குமே நம்ம அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால் அதை வச்சே நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதே மாதிரி எதுக்கப்புறம் எதை போட்டால் அர்த்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம ஈஸியாக வார்த்தைகளை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எது முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் காமா இல்லை இந்த மாதிரி பொருட்கள் வரிசையாக சொல்லும்பொழுது அது எப்படி வரணும், ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி தமிழாக்கம் செய்யணும் அப்படிங்கிற பேசிக் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேஷனில் கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டென்ஸ்லேயே பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளார போகிறாங்க. எப்படி போகிறாங்க, உடச்சி போகிறாங்க. உள்ளே போயிட்ட பிறகு என்ன பார்க்குறாங்க, இந்த தங்கை நகைகள், வெள்ளி பொருட்கள், அப்புறம் இந்த பட்டு புடவைகள், இது எல்லாத்தையுமே வந்து திருடியிருக்காங்க. அந்த திருடவங்களை என்னால் அடையாளம் காட்ட முடியாது இல்லை கண்டறிய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தான். டிரான்ஸ்லேஷன் மோடில் தமிழில் எப்படி வரும், இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ தமிழில் எப்பயுமே வந்து இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போதும் சரி, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போதும் சரி, எப்பயுமே கடைசியில் இருக்கிறது முன்னாடி வரும், முன்னாடி இருக்கிறது கடைசியில் போயிடும். இந்த கான்செப்டையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கேட்பாங்க, இப்போ இங்கே நிற்கிறாரே இவரை நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், இல்லை இவரை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, இல்லை இதான் முத முறையாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ எம் சீயிங் த அக்யூஸ்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த கோர்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது இதை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ கடைசியில் இருந்தே போவோம். நீதிமன்ற இந்த நீதிமன்றத்தில் தான்
முதல் முறையாக, ஃபஸ்ட்டு டைம்க்கு முதல் முறையாக நான் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை பார்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது இன்பிட்வீனில் வருது. ஸோ இந்த நீதிமன்ற வளாகத்தில்தான் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை முதல் முறையாக காண்கிறேன் அப்படின்னு நம்ம கொண்டு போகலாம். இல்லை, குற்றம் சாட்டப்பட்ட நபரை நான் முதல் முறையாக நீதிமன்றத்தில்தான் பார்க்கிறேன் அப்படின்னும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ எப்படி அர்த்தம் வருதுன்னு பார்த்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வேணும்னாலும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இந்த மூணு விதமாகவும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே கரெக்டு தான். அடுத்து, எம்ஓஸ் 1 to 25 டு நாட் ஹாவ் எனி ஸ்பெஷல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டு ஷோ தட் தே பிலாங் டு அஸ். எம்ஓ அப்படின்னா மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சா பொருள், அதாவது சாட்சிக்காக வைக்கப்பட்ட பொருளை தான் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சா போ அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இதுக்கு எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதாவது இந்த மாதிரி இந்த பொருள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த பொருள் வந்து உங்களோடையது தான் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா, இல்லை அதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நீதிமன்றத்தில். அதுக்கு வந்து இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாதி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லணும், எம்ஓஸ் இல்லைன்னா சாட்சி பொருள் 1 to 25 பொருட்கள். ஏன்னா அது நம்ம எல்லாமே என்ன சொன்னோம், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம், வரையிலான பொருட்கள். டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, எங்களுக்கு சொந்தமானவை என்று நிரூபிக்க இல்லை காண்பிக்க எந்த விதமான தனித்தன்மையும் அடையாளங்களும் இல்லை, குறியீடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லையா, இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம், கடைசியில் இருந்தால் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு சொந்தமானது தான் இந்த சா போ 1 to 25 பொருட்கள் என்று காண்பிக்க, ஏன்னா டு நாட் ஹாவ் எனி ஸ்பெஷல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டு ஷோன்னு இருக்கு இல்லையா, அந்த டு ஷோ அப்படிங்கிற வார்த்தைக்கு காண்பிக்க அப்படின்றத நம்ம போடுறோம். ஸோ காண்பிக்க ஸ்பெஷல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், எந்த விதமான எனின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் மார்க்ஸ், தனித்துவமான இல்லை தனித்தன்மையான அடையாளம் இல்லைனா குறியீடுகள், மார்க்ஸுக்கு அடையாள குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுவுமே இல்லை, டு நாட் ஹாவ் அப்படிங்கிறத நம்ம அங்கே முடிக்கிறோம். சரி, இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கீங்களே, இந்த பொருள் வாங்கினதுக்கான ஏதாவது ரசீது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து இல்லை வச்சில்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அது மாதிரி சொல்லும் பொழுது என்ன மாதிரியான ஆன்சர் அவங்க பண்ணுவாங்கன்னா, வி டோன்ட் இல்லை வி டு நாட் ஹாவ் எனி ரெசிப்ட்ஸ் பில் ஆர் வவுச்சர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இல்லை ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டோலன் ஆர்டிகல்ஸ் இயரின் அண்டர் இல்லை ரெஃபர்ட் அண்டர் எம்ஓஸ் 1 to 25 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து கடைசியாக இருக்கிறத முதல்ல போடுவோம், அது ஒரு ரூல். இன்னொன்று, இந்த நம்பர்ஸ் வருது அப்படின்னாலே அதை வந்து முதல்ல போட்டுடலாம். அப்போ தான் தமிழில் வரும்போது நம்மளுக்கு தெள்ளந்தெளிவாக அதை சொல்லி அதை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சாட்சி பொருள் 1 to 25 பொருட்கள் அப்படின்னே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை வந்து வாங்கி என்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டோலன் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ அந்த பொருட்களை வாங்கியதற்கான இல்லை திருடப்பட்ட பொருட்களை வாங்கியதற்கான ரெசிப்ட் இருக்கா, பில் இருக்கா, வவுச்சர் இருக்கா அப்படின்னு மூணு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து சொல்லணும். ஏதாவது பற்றுச்சீட்டுகள் இருக்கா, பற்றுச்சீட்டுகள் தான் ரெசிப்ட்னு சொல்கிறாங்க, பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்ஸ் அப்படிங்கிறது, பில்ஸ் அப்படிங்கிறது விலை விவர பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. வவுச்சர்ஸ் ஆர்
சான்று சீட்டுகள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் புதுசு. ஸோ இந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி தான் எழுதணும். ரசீதுகள்னு எழுதலாம், இல்லைன்னா பற்றுச்சீட்டுகள்னு எழுதலாம். பில்ஸுக்கு வந்து விலை விவர பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். வவுச்சர்ஸ்க்கு வந்து சான்று சீட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சான்று சீட்டுகள் எதுவும் எங்களிடம் இல்லை, வி டோன்ட் ஹாவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக எதுவும் எங்களிடம் இல்லைன்னு கடைசியாக முடிக்கிறோம். அடுத்து அவங்க என்ன கேட்பாங்க, அதனால் இந்த எல்லாமே உங்கள் பொருள் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐ டினை த சஜஷன் த தீஸ் ஆர்டிகல்ஸ் எம்ஓஸ் 1-25 டு நாட் பிலாங் டு அஸ். இது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக வாதி சொல்லுவாங்க, இல்லை கம்ப்ளைனண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதையே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னா, நான் என்ன சொன்னேன், எம்ஓஸ் 1-25 இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுனாலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா. ஸோ அப்போ வந்து சாட்சி பொருட்கள் 1-25 வரையிலான பொருட்கள் போட்டுட்டோமா. அடுத்து கடைசியிலேருந்து பின்னணிலேருந்து வாங்க, பிலாங்ஸ் டு அஸ் அப்படின்னு போட்டிருக்கோமா. ஸோ எங்களுக்கு சொந்தமான பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்கள் இல்லை என்று சொன்னால், ஏன்னா நம்ம ஐ டினை த சஜஷன், அவங்க சஜஷன் வைக்கிறது என்னதுன்னா அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை அது சரியல்ல அப்படின்னு சொல்லலாம். சாட்சி பொருட்கள் 1-25 வரையிலான பொருட்கள் நம்ம என்ன பண்ணலான்னா, எங்களுடையது இல்லை என்று கூறினால் சரியல்ல, இல்லை எங்களுடையது இல்லை என்று கேட்டால் சரியல்ல, இல்லை எங்களுடைய பொருட்கள் இல்லை என்று சொன்னால் தவறானது. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை போடலாம், வேர்ட்ஸ் மாறலாம், ஆனால் அர்த்தம் மாறக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு விஷயம். நீங்கள் காவல்துறையிடம் இந்த மாதிரி இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத தகவல் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும், இந்த மணி டு இந்த மணி நான் தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைனண்ட் சொல்கிறாரு. இப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம், வி டிட் நாட் இன்ஃபார்ம் போலீஸ் அபவுட் அவர் ஆப்சன்ஸ் பிட்வீன் 10:54 and 12:54 ஃப்ரம் ஆர் ஹவுஸ். ஸோ இப்போ நம்ம நம்பராக வருதா, ஸோ அதனால் இதை எடுத்து முதல்ல போடுறோம். 10-5-2004 மற்றும் இல்லை முதல் 12-5-2004 அந்த தேதி வரையிலான காலத்தில் அல்ல வரையிலான தேதிகளில் நாங்கள் வீட்டில் இல்லை, ஃப்ரம் ஆர் ஹவுஸ் நாங்கள் வீட்டில் இல்லை. ஆப்சன்ஸ் பிட்வீன் இந்த டைம் டு இந்த தேதி டு இந்த தேதி ஃப்ரம் ஆர் ஹவுஸ். ஸோ நாங்கள் வீட்டில் இல்லை என்பதை காவல்துறையினரிடம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை நாங்கள் வீட்டு இல்லாததை குறித்து காவல்துறையினருக்கு தெரிவிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர் மே பி ஆர்டிகல்ஸ் எம்ஓஸ் 1-25 அவைலபிள் இன் ஓப்பன் மார்க்கெட். இதுக்கு என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா, இந்த மாதிரியான பொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து கடைகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாட்சி பொருட்கள் 1-5 வரையிலான பொருட்கள் ஓப்பன் மார்க்கெட் வெளிச்சந்தைகளில் கிடைக்கலாம். வெளிச்சந்தைக்கு என்ன வார்த்தைகளை போடுறாங்க, ஓப்பன் மார்க்கெட். ஸோ ஓப்பன் மார்க்கெட்னா வெளிச்சந்தை தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐ டினை தட் ஐ ஹவ் லான்ச்ட் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் போலீஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தவறாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, நான் வந்து அந்தமாரி தவறாக போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில். ஸோ இப்போ இதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது, நான் காவல்துறையினரிடம் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் காவல்துறையினரின் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ காவல்துறையினரின் வேண்டுகோள் இல்லை வேண்டுதலுக்கு இணங்க இல்லை வேண்டுதலின் பேரில் நான் வந்து பொய்யான புகாரை அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேண்டுதலின் பேரில் பொய்யான புகாரினை கொடுத்தேன் என்றால் அதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
எப்பயும் யூஸ் பண்ணுற ட்ரிக் தான், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதை வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் கஷ்டமாக இருக்கோ, புகார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் போலீஸ்னால் போலீஸுடைய வேண்டுதல், காவல்துறையினரின் வேண்டுதல். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இல்லை கஷ்டமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வார்த்தை எந்த வார்த்தையோடு ஜாயின் பண்ணால் அர்த்தம் வரும் அப்படின்ற மாதிரி யோசித்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, இப்போ இதில் வந்து லான்ச்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச்ட் அப்படின்னா என்னது, வழக்கு தொடுக்கிறது இல்லை புகார் கொடுக்கறது தான் லான்ச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புகாரினை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. I cannot give any reason for not examining my wife to identify the MOs 1-25. எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவியை வந்து இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏன் அடையாளம் காட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டால், அதுக்கான காரணம் எனக்கு தெரியாது இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது எழுதும் பொழுது நம்ம எப்பயுமே சாப்போ பொருட்கள் 1 முதல் 25 வரையிலான பொருட்கள் அடையாளம் காட்டுவதற்கு, டு ஐடென்டிஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க, டு ஐடென்டிஃபை. ஸோ அதனால் அடையாளம் காட்டுவதற்கு யாருக்கு, என்னுடைய மனைவி. ஸோ அப்போ என்னுடைய மை ஒய்ஃப்னு வரும்போது என்னுடைய மனைவி ஏன் விசாரிக்கவில்லை, நாட் எக்ஸாமினிங், ஏன் விசாரிக்கவில்லை என்று கேட்டால் அதற்கான காரணம் என்னால் சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லலாம், இல்லை என்பதற்கான காரணம் எதையும் என்னால் தெரிவிக்க இயலாது அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது, ஐ வாஸ் நாட் ப்ரெசன்ட் வென் த ஆர்டிகல்ஸ் வேர் ரெக்கவர்ட் ஃப்ரம் அக்யூஸ். நீங்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட இருந்து பொருட்கள் வாங்கும்போது நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். குற்றம் சாட்டப்பட்ட நபர் இல்லை களவாடப்பட்ட பொருட்கள் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருந்து ரெக்கவர்டு, ஸோ அதுக்கு ரெக்கவர்டுக்கு மீட்கப்படும் பொழுது ஐ வாஸ் நாட் ப்ரெசன்ட், நான் அங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதை திரும்ப ரீவைண்ட் பண்ணுவோமா, வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் இருந்து களவாடப்பட்ட பொருட்களை திரும்ப மீட்கும் பொழுது நான் அந்த இடத்தில் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி வேணும்னாலும் அர்த்தம் வர போல் நம்ம வந்து மாற்றி வேர்ட்ஸை போட்டுக்கலாம். ரீ எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு வழக்கை ஒரு டைம் வந்து அவங்கள விசாரிச்சுட்டு மறுபடியும் அதே நபரை வந்து ரீகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ரீகால் பெட்டிஷன் நம்ம போடணும். ஸோ ரீகால் ரீஓப்பன் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த ரீகால் பெட்டிஷனை நம்ம போட்டு திரும்ப விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணையை ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரீ எக்ஸாமினேஷனுக்கு 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் உங்கள் ஒய்ஃபை வந்து விசாரணைக்கு கூட்டு வரல அப்படின்னா, மை ஒய்ஃப் இஸ் சீரியஸ்லி இல் அண்ட் பெட்ரிடன் அண்ட் ஸோ ஷீ வாஸ் நாட் எக்ஸாமின்டு. என்ன சொல்லணும், எனது மனைவி தீராத நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார், அந்த காரணத்தினால் என்னை அவரால் விசாரிக்க அழைத்து வர இயலவில்லை இப்படின்னு சொல்லலாம். இல்லை, எனது மனைவி கடுமையான நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பதனால் அவரை விசாரிக்கவில்லை அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம், எம்ஓஸ் 1-25 ஆர் த ஆர்டிகல்ஸ் ப்ரெசன்ட் டு அஸ் அட் த டைம் ஆஃப் மேரேஜ். ஸோ இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு யாரால் வழங்கப்பட்டது, இல்லை எப்படி இது பண்ணீங்க அப்படின்னா, என்னுடைய திருமணத்தின் பொழுது 1-25 சாப்பொருட்கள் எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அன்பளிப்பு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும், வரதட்சணை அப்படின்னு நம்ம இந்த இடத்துலையும் போட்டக்கூடாது. ஏன்னா வரதட்சணை அப்படிங்கிறது சட்ட ரீதியாக தவறான ஒரு விஷயம், அன்பளிப்பு அவங்களே வழங்கும் போது அது தவறு கிடையாது. ஸோ அதனால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டவை அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இன்னொரு ஒரு மாடலில் சொல்லலாம், அதாவது எப்பயுமே நம்ம நம்பரை வந்து ஃபஸ்ட்டு போட்டணுன்ற மாதிரி, சாப்பொருட்கள் 1-25 பொருட்களை எங்களுக்கு அட் த டைம் டு அஸ் ப்ரெசன்ட் டு அஸ் எங்களுக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பொருட்கள், திருமணத்தின் போது எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னா தான் அது சரியான அர்த்தம் வரும். ஸோ அதனால் அப்படி நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் எப்படி உங்கள் பொருள் தான் அது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுது,
சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவருடைய பதில் வந்து, ஐ குட் கிளியர்லி ஐடென்டிஃபை தெம் ஆஸ் இட் ஹாஸ் பீன் இன் ஆர் பொசஷன் ஃபார் த பாஸ்ட் செவரல் இயர்ஸ். ஸோ பல வருடங்களாக, கடந்த பல வருடங்களாக அந்த பொருட்கள் எங்களுடனே இருந்ததனால் அதனை அடையாளம் காண்பது எங்களால் எளிதாக முடியும், இல்லை எங்களால் சரியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி கடந்த பல ஆண்டுகளாக எங்கள் வசம் இருந்ததனால் என்னால் அவற்றை தெளிவாக அடையாளம் காட்ட முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டெபோஷன் மாடல் சீப் கிராஸ் ரீஎக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு க்வெஷ்சன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு மாடல் தான் இது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் டிரான்ஸ்லேஷனில் டெப்போஷன் மாடல் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான டிரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வேறு என்ன வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கட்டாயம் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.